ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறவைகள். பறவைகள் பற்றியான சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எதனால் பறவைகள் எல்லாமே குரூப்பாக கூட்ட கூட்டமாக பறந்து போகுது அப்படின்ற விஷயத்தையும், எதனால் வி ஷேப் ஃபார்ம் பண்ணி பறக்குது அப்படின்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பறவையால் மழைக்காலத்தில் பறக்க முடியுமா, அப்படி பறந்தால் என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பறவைகள் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அது இந்த உலகத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க இங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்னாலும் பறவைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வேணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பூச்சி புழு இதெல்லாமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து அது மூலயமா தாவரம் விதைகள் இப்படி எல்லாமே கிரியேட் ஆக மெயினான காரணம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் தான். அது மட்டும் இல்லாமல் பறவை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் மனிதர்களை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த பூமி இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள் அதிகமாகவும் நிறைஞ்சிட்டு இருக்க காரணமும் பறவைகளாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பறவைகளோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பறவைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் புரியாத புதிராகவே இன்ன வரைக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நம்மவே பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பறவையை வச்சு தான் விமானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பறவையோட திறன் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். இப்போ கூட நான் இருக்க இடத்துலேருந்து பறவைகள் என்னை சுற்றி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பறவைகள் எதனால் கூட்டமாக பறந்து போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வி ஷேப் எதனால் பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பறவைகள் பறக்க மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரக்கைகள் தான். ஸோ இந்த ரக்கைகளில் எந்த அளவுக்கு அது வேகமாக அடித்து போகுதோ அதனால தான் அந்த அளவுக்கு அது பறவையை வந்து ஒரு உந்து சக்தி கொடுத்து லிஃப்ட் பண்ண போகிறது, அதனால் மேலே பறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சயின்டிஃபிக்காக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாலிக்கூர் அப்படின்னு கூடிய விஷயத்தால் தான் பறவை பறக்கும்போது அது லிஃப்ட் பண்ணி பறக்கும்போது கீழே அந்த அதிக அளவு வந்து ப்ரெஷர் அப்படின்ற விஷயம் க்ரியேட் ஆகும். ஸோ ப்ரெஷர் கீழே அதிகமாக போகும்போது ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது பறவையோட ரக்கைக்கு மேலே ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் அதோடய வெயிட்டு, அதோட சைஸ், அதோட ஷேப், இது எல்லாமே காரணம் தான் பறவை பறந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கோ, ஒரு ப்ரெஷர் கீழே அதிகமாக இருக்குன்னா ஸோ எந்தெந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி தான் ஒரு விஷயம் மேலே போகும். ஸோ இதே கான்செப்ட் படி தான் எல்லாமே பறந்து போயிட்டுருக்கு காரணம். ஸோ அதனால தான் பறவை வந்து வி ஷேப்பில் பறந்து போயிட்டுருக்கு. ஸோ வி ஷேப் பறக்க காரணம் என்ன அப்படின்ற விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஒரு பறவை முன்னாடி பறந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க பறவைகளுக்கு வந்து ஈஸியாகிடுமா, அதாவது அந்த ஆக்சிஜன் மாலிக்கூர் அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல ரொம்பவே கம்மியாகிடுமா, அதாவது எந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படின்ற விஷயம் மேலே தள்ளப்படும். ஸோ வி ஷேப்பில் ஒரு பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து பின்னாடி வர பறவைகள் அதே டைரக்ஷன் மூவ் பண்ணி போனாங்கன்னா முன்னாடி பறந்துட்டு இருக்க பறவைக்கு தான் அதிக எனர்ஜியும் ஆற்றலும் தேவைப்படும். ஸோ அதை தொடர்ந்து பின்னாடி வர வர அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பறவைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலான, அதாவது நார்மலான எனர்ஜி கொடுத்தாவே போதும் அது கண்டினியூஸாக பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி போயிட்டு இருக்க பறவைக்கு ஆக்சிஜன் அப்படின்ற விஷயமோ இல்லை அதோட டயர்னஸ் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா இவங்களே மாற்றி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி பறந்து போகிறதெல்லாம் அவங்களால கண்டினியூஸாக ஒரு கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டம், அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கும் ஈஸியாக அவங்களால பறந்து போக முடியும் அப்படின்றதால தான் சயின்டிஃபிக்காகவே இது இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் பறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஷேப்பில் பறந்து போகும்போது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக சேரும்போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதோட ப்ரெஷர் அப்படின்றது குறையும், அதாவது ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய மாலிக்கூர் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதால ஸோ ரொம்ப தூரம் அதனால் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கூட்டமாக பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்துலேயே ரொம்ப பெரிய பறவை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஸ்ட்ரிச், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஆஸ்ட்ரிச் பார்த்திங்கன்னா அதோட முட்டை மட்டும் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் பறக்க முடியலனாலும் பறவைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் அதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ரொம்பவே வேகமாக நடக்கக்கூடிய பறவையும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் பெரிய பறவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன பறவை என்ன அப்படின்ற விஷயமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ உலகத்தில் சின்ன பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவை, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.2 கிராம் தான் இருக்கும். அப்போனா பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தும் எந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு விஷயமும் சொல்லலாம். ஸோ இந்த பறவையால் கண்டினியூஸாக முன்னாடியும் பறக்க முடியும், அதே ஈக்குவல் ஸ்பீடில் வந்து பேக் சைடாகவும் அதை பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த பறவையால் தலைகீழாகவும் பறக்க முடியும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நடுவிரல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த சைஸ் தான் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ இந்த கை பேலன்ஸே நம்ம வந்து அதை நிற்க வைக்க முடியும் அப்படின்றது இன்னொரு ஒரு ஆச்சரியம். ஸோ அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குமோ இந்த பறவை அப்படின்றாங்க. இதோட முட்டை பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் குட்டியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட கிராம்ஸ்க்கும் ரொம்ப கம்மியாக தான் இதோட முட்டையோட சைஸுமே இருக்கும்ன்றதால இந்த பறவை தான் உலகத்தில் ரொம்பவே குட்டியான பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
பறவைகளால மழைக்காலத்துல பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ பறவைகளால மழைக்காலத்துல ரொம்ப அதிகமா மழை வந்துச்சுன்னா அதால பறக்க முடியாது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா அதாவது மிதமான ரொம்பவே தூரல் மாதிரி மழை வந்து பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா ஒரு பறவையால பறக்க முடியும். அது எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதோட விங்ஸ் அதோட ரெக்கைக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுரப்பி அப்படின்ற விஷயம் இருக்கும், அதாவது ஒரு ஆயில் மாதிரி. ஸோ அதை எடுத்து அது உடம்பு ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிட்டு, அதாவது உடம்புனா அதோட ரெக்கைகள் எல்லா பிளேஸ்லையுமே அப்ளை பண்ணிக்குமா. ஸோ அப்படி அப்ளை பண்ணிட்டா கிட்டத்தட்ட அதோட விங்ஸ் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அதோட பாடியாக ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்படி ப்ரொடக்ட் பண்ணுறதால அதனால் லேசாக மழை தூரும் போதோ இல்லையோ தூரல் விழும் போதுமே அது உடம்புல கொஞ்சம் கூட தண்ணி படாமல் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி லேயர் க்ரியேட் ஆகிரும் பார்த்தீங்களா, அதாவது விங்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிறதால. ஸோ அதனால் கொஞ்சம் அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பறவையோட முதுகுக்கு நடுவு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு சுரப்பு வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதோட அழகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட வாயில் இருந்தால் அதோட விங்ஸ் ஆகட்டும் இல்லை அதுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ அந்த இடத்துல எல்லாமே அது வந்து அப்ளை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால அது ஓரளவுக்கு அதோட வாட்டர் ப்ரூஃபாக அதோட பாடி கிரியேட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் கண்டினியூஸாக பறக்க முடியுமா பார்த்தீங்கன்னா முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஒரு கொஞ்ச நேரம் வரையும் தான் அந்த வாட்டர் ப்ரூஃபாக அதெல்லாம் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது மேலே தண்ணி கண்டினியூஸாக பட்டுச்சுன்னா அதுவுமே விழுந்துமன்றதால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ இல்லை ஒரு சாப்பாடு தேடி போகணும் கண்டிப்பாகவே இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற போது மட்டும்தான் இந்த மாதிரி அதோட வாட்டர் ப்ரூஃப் லிக்விடை யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த டைமும் அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இல்லை சேஃபான ஒரு இடத்துக்கும் இடத்துக்கு போய் உக்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ ஏதாவது ஒரு ஆபத்து தான் நம்மளால் பறக்க முடியாது அப்படின்ற விஷயத்துக்காக பறவைகள் வந்து மோஸ்ட்லி மழை வரும்போது இல்லையே ரொம்ப அதிகமாக காத்தடிக்கும் போது பறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை அதோட நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயத்தோடு இருக்குமா. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபத்து தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இது தனிமை அப்படின்ற விஷயத்தில் கூட்டமாக கேங்காக இருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பறவைகள் ஒரு கண்ணில் தான் தூங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பறவைகள் வந்து ஆபத்து அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு அதுக்கே தெரிஞ்சிட்டாலும் ஒரு கண்ணில் தூங்கும், அதாவது அது ஒரு கண்ணை மட்டும்தான் தூங்கியிருக்கும், ஒரு ஆஃப் மூலம் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாத்து தான். வாத்து வந்து ரொம்பவே பயம் அப்படின்ற விஷயத்தில் அதிகமான ஒரு பண்பு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த வாத்து வகைகள் தான். ஸோ இதுதான் அதிகமாகவே அரக்கன் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் கண் ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்கான பிரெயினும் ஆஃப் தான் தூங்கி வைக்குமா, இன்னொரு ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வெக்கப் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை பறவை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பறவைகள் வந்து இது ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு ஆபத்து அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தயாராக இருக்கும் அப்படின்றத இதுவரை உள்நோக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பறவைகள் எல்லாமே ஒரு வகையில் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பறவைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சிங்கர் அலன் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.